பெரம்பூரில் 9 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறை கூடுதல் ஆணையர் அன்பு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்று காலை இந்த ஜேஎல் பேலஸ் நகைக்கடையில் பல ஷட்டர் கட் பண்ணி உள்ள அவங்களுடைய லாக்கரும் கட் பண்ணி தங்க நகைகள் களவு போய் உள்ளதாக கம்ப்ளைண்ட் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. உடனே இப்போ டிசி புளியந்தோப்பு மற்றும் ஜேசி நார்த்து மேற்பார்வையில் கிட்டத்தட்ட 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படைகள் தனித்தனியே அக்கம்பக்கம் உள்ள சிசிடிவி மற்றும் இப்போ கைரே நிபுணர் வர வச்சுருக்கிறோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த வழக்கு கண்டுபிடிக்கப்படும். இல்லை, இப்போ தான் விசாரணை நம்ம துவக்கியிருக்கோம், வந்திருக்கோம். இப்போ நம்ம உடனடியாக எல்லா தகவல்களும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தகவல் கிடச்சி நம்ம கிடைக்கக்கூடிய பட்சத்தில் உடனே உடனே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். இல்லை, கண்காணிப்பு கேமரா நம்ம இந்த ரோடு முழுக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக அதில் நமக்கு க்ளூ கிடைக்கும். கண்டிப்பாக அதன் மூலமாக விரைவில் குற்றவாளியை கைது செய்வோம். விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் அவங்க கடை ஓனரும் அவங்க இப்போ தான் காலையில் அவங்களே ஷாக்கில் இருக்காங்க. ஸோ மெது மெதுவாக விசாரிச்சுட்டு இருக்கோம். பட் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்லேருந்து அவங்களும் எல்லாரையுமே கூட நம்ம இப்போ கேட்டு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பாக தனித்தனியாக விசாரித்து உரிய நடவடிக்கை வெகு விரைவில் எடுக்கப்படும். ரொம்ப இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் துவைக்க இருக்கோம். ஸோ இது மூலமாக இப்போ சம்பவம் வெல்டிங் பண்ணி தான் ஷட்டர் கட் பண்ண அதாக தான் இருக்குது. ப்ளஸ் உள்ள எதுவுமே வெல்டிங்கில் தான் கட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க ஒரு ஃப்ளோர் மேலே இருக்காங்க, அதனால் இப்போ எல்லா டைமும் எல்லா சத்தமும் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால் இது ஷட்டர் கட் பண்ணி அஃபென்ஸ் நடந்திருக்கு. ஸோ நம்ம எல்லா முயற்சியும் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். தனிப்படைகள் அமைச்சிருக்கோம், விரைவில் கண்டுபிடிச்சிடும். சம்பவம் ஆன பிறகு அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லி எந்த இதில் கிடையாது. மேற்கொண்டு நம்ம பல அவேர்னஸ் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஈவன் இப்போ நம்ம ஃபெடரல் பேங்க்கு பார்த்தீங்கன்னா கூட அலாரம் வந்து வெளியில் கேட்குற அளவுக்கு இருக்கணும். அலாரம் வந்து சர்ப்ரைஸான ஒரு இடங்களில் தொட்டாக்கா கண்டிப்பாக வெளியில் தெரிகிற அளவுக்கு நகை கடைகளில் ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை நம்ம பல தரம் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். உங்கள் மூலமாகவே பல கம்யூனிகேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மேற்கொண்டு நடக்கக்கூடிய சம்பவங்களில் கண்டிப்பாக இதில் ஒரு சிரத்தை எடுத்து மேற்கொண்டு மறுபடியும் ஒரு மீட்டிங்கை போட்டு அவங்களுக்கும் நம்ம மீண்டும் கம்யூனிகேட் பண்ணுறோம். எப்படிங்க? போலீஸ் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு 1:40 கூட இங்கே இருக்கிற பட்டாபுக்கை வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல எப்போவுமே வெஹிக்கிள் செக் நடந்துட்டுருக்கக்கூடிய இடம் தான் இது. ஸோ அவங்களே இப்போ சொல்கிறாங்க இது மாதிரி எப்போவுமே ரெகுலராக போலீஸ் போயிட்டுருக்கக்கூடிய இடங்கள் தான் சொல்லி சொல்லிட்டு. ஸோ அது எந்த கேப்பில் கரெக்டாக இந்த அஃபென்ஸ் நடந்ததுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விரைவில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றவாளிகள் விரைந்து கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூடுதல் காவல் ஆய்வாளர் அன்பு செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அந்த காட்சியை பார்த்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.